ரெண்டரை மணி மூணு மணிக்கு அந்த சென்னையில் அந்த இடத்துல பிரியாணிக்கு கூட்டம் நிறைய நிற்கும். சாப்பிட்டாரா ரெண்டே முக்கால் போய் தூங்க தான் செய்வார். அப்போ அதுக்குள்ள அந்த நொதிகள் எப்படி இருக்கும்? சிறந்த MBBS கல்வி குறைந்த கட்டணம் வெளிநாட்டில் படிப்பு. கால் 8610891587. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. 100% மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள். அட்மிஷன்ஸ் ஓபன். உடல் இயக்கத்தில் வந்து நமக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. அந்த சர்க்காடியன் ரிதம் படி நம்ம இயங்கினோம்னா நம்மளுடைய உடல் சுரப்புகள் கரெக்டாக வருது. நம்ம இரவு கரெக்டாக ஒரு 10-10:30 படுத்து காலையில் ஒரு 6:30-7 வரைக்கும் தூங்கும்போது நம்ம உடம்பில் நடைபெற்ற சிறு சிறு பிழைகள் எல்லாம் அதற்குரிய சீர் செய்வதற்கான சுரப்புகளை நல்லா சுரக்கிறதுக்கும் அந்த இரவு நேர ஆழ்ந்த தூக்கம் இன்றியமையாத ஒரு விஷயம். பிரெஸ்ட் கேன்சர் விக்டிம்ஸுக்கு இருட்டில் தூங்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அவசியங்கிறாங்க. யூஎஸ்ல எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு அந்த பெண்கள் தூங்குறாங்க. அந்த நேரத்தில் தான் நல்ல மெலட்டோனின் சுரப்பு மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்தி சந்திம்பாங்க, சூரிய உதயத்தின் சமயத்தில் சாப்பிட்றது. சூரியன் உதயம் அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. 2:30-3 அந்த சென்னையில் அந்த இடத்துல பிரியாணிக்கு கூட்டம் நிறைய நிற்கும். அதுக்கப்புறம் அவர் போய் வீட்டில் போய் உடனே படுத்துருவாரா, இல்லை கொஞ்ச நேரம் நல்லா நடந்து வாக்கிங்லாம் போய் எல்லாம் பண்ணுவாரான்னு யோசிச்சு பார்த்தா 2:00 சாப்பிட்டாரா ரெண்டே முக்கால் போய் தூங்க தான் செய்வார். அப்போ அதுக்குள்ளே அந்த நொதிகள் எப்படி இருக்கும்? ஒரு 6:30-7 நம்மளுடைய இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கும். இந்த 7-7 சன்ரைஸ் டு சன்செட் அதுக்குள்ளே சாப்பிடணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் கல்ச்சர் அப்படியே மாறிட்டே வந்தது, கொஞ்சம் லேட்டாக தூங்க ஆரம்பிச்சோம். 9:00 இரவு உணவு சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. இப்போ 10-11 அது அதிகமாகவே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் மிட் நைட்லலாம் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம். இப்போ பயமுறுத்துகிற விஷயம் என்னென்னா, இந்த கல்ச்சர் மாறிடுச்சு பட் திருப்பி இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது நல்ல பழக்கம் தான். இதனால் என்ன நம்மளால் வந்து நம்மளுக்கு வந்து வரும், நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் விரும்ப. உடல் இயக்கத்தில் வந்து ரொம்ப அடிப்படையான நமக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு, அது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படிம்பாங்க. இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து நமக்கு மட்டும் இல்லை, தாவரங்களுக்கு இருக்கு, உயிரினங்களுக்கு இருக்கு. அந்த கிளாக் வந்து பரிணாமத்தில் ரொம்ப பல மில்லியன் வருஷமாக அப்படியே எவால்வ் ஆகி உயிரினங்கள்லேருந்து மனிதனுக்கும் ஒரு எவால்வ் ஆகி வந்திருக்கு. அது ஒரு வித பழக்கம். அந்த பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கமும் சீராகி இயங்கி கொண்டிருக்கு. சர்க்காடியன் ரிதம்னு போய் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக அந்த சர்க்காடியன் ரிதம் படி நம்ம இயங்கினோன்னா நம்மளுடைய உடல் சுரப்புகள் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி எனக்கு இதை சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னுடைய ஒரு பேராசிரியர், ஒருத்தர் மூத்த பேராசிரியர், அவர் வந்து நாங்கள் மூலிகைகள்லாம் எடுக்கும்போது ஒரு சில மூலிகைகளை காலையில் போய் எடுக்கணும் அப்படிம்பாங்க. அதிகாலையில் நாங்கள்லாம் விளையாட்டா என்னங்க காலங்காத்தால போய், ஒருவேளை காலங்காத்தால போய் எடுத்தால் தான் யாரும் தோட்டக்காரன்லாம் பார்க்காத நேரத்தில் போய் அதை செடியை பறிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களோன்னு சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் கிண்டலும் கிளியமாக சொல்லுவோம். அவர் ராமச்சந்திரா கல்லூரியில் அந்த ஆராய்ச்சி பண்ணார். அப்போ வந்து அவர் வந்து இந்த ரணக்கள்ளி கள்ளி பால் நினைக்கிறேன், இந்த பாலை வந்து எடுக்கும்போது அதிகாலையில் எடுக்கும்போது அந்த பாலினுடைய சுரப்பும் நல்லா இருந்தது. அந்த கள்ளிப்பால் உடைக்கிற அந்த பாலுடைய அளவு, அதிலிருந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து அந்த நேரத்தில் தான் நிறையா இருந்துச்சு. வேறு வேறு நேரத்தில் சேகரித்து பார்த்தா கிடைக்கல, காலையில் கிடைக்கும் போது தான் கிடச்சிது. அப்போ அடிக்கடி சொல்லுவார், இது மாதிரி தான் உங்களுடைய சிற்காடின்றதமோ, அது எப்படி அந்த தாவரம் அதிகாலையில் மட்டும் அந்த ரசாயனத்தை அதிகம் சேமித்து வைக்கிறதோ அது மாதிரி ஓ மூளை உன்னுடைய உடலுடைய சுரப்புகளும் அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் வருது. அது மாதிரி நம்மளுடைய அந்த சிற்காடியன் ரிதமில் நம்ம இரவு கரெக்டாக ஒரு 10-10:30 படுத்து காலையில் ஒரு 6:30-7 வரைக்கும் தூங்கும்போது பல நம்ம அன்னாடம் செய்த வேலைகளில், அன்னாடம் நம்மளுடைய எக்ஸ்போஷர் ஆஃப் ஏரியஸ் இதில் நம்ம உடம்பில் நடைபெற்ற சிறு சிறு பிழைகள் எல்லாம் தன்னைத்தானே சீர் செய்து கொள்வதற்கும் அதற்குரிய சீர் செய்வதற்கான சுரப்புகளை நல்லா சுரக்கிறதுக்கும் அந்த இரவு நேர ஆழ்ந்த தூக்கம் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டான். குறிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் விக்டிம்ஸுக்கு இல்லைனா ஃபேமிலியில் வந்து அந்த ஜீன் இருக்குங்கிறவங்களுக்கு இரவு நேர நல்ல இருட்டில் தூங்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அவசியங்கிறாங்க. யூஎஸ்ல எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு அந்த பெண்கள் தூங்குறாங்க. ஒரு விடிலைட்டில் கூட போடக்கூடாது, நல்ல கும் இருட்டில் தூங்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நல்ல மெலட்டோனின் சுரப்பு மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம உணவு முறையும். உணவு முறை வந்து பல நெடுங்காலமாக அந்தி சந்திம்பாங்க, சூரிய உதயத்தின் சமயத்தில் சாப்பிட்றது. சூரியன் உதயம் அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவன் மனிதன் வந்து அதை உயிரினங்கள்டிருந்து கற்றுக்கொள்கிறான், எல்லா உயிரினங்களும் போய் அது போய் அடைஞ்சிக்குது, இவனும் போய் கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான், அவன் வந்து சாப்பிட மாட்டான். அது கரெக்டாக அன்னைக்கு இருந்த வாழ்வியில் அது சாத்தியமாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ராத்திரி விடிய விடிய லைட்டெல்லாம் போட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறோம், நடு ராத்திரியில் அமெரிக்காவுக்கு வேலை செய்கிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு வேலை செய்கிறோம், அந்த நாட்டுக்காக நம்ம வேலை செய்யும், இப்படிலாம் ஒரு சூழல் மாறி போயிருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன செய்ய முடியும், நம்ம இன்னவிட்டபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் உள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. பல உயர் அறிஞர்கள்
தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நடு இரவில் ஒரு சப்பர் மாதிரி சாப்பிட்றது. ஒருத்தர் வந்து நான் ஒரு ஒரு ஊடகத்தில் தான் பார்த்தேன், 2:30-3 மணிக்கு அந்த சென்னையில் அந்த இடத்துல பிரியாணிக்கு கூட்டம் நிறையா நிற்கும். நாங்களெல்லாம் வந்து அமெரிக்க இடத்துக்கு வேலை பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போகிற வழியில் அந்த 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் வந்து ஒரு 3 மணிக்கு அங்கே அவ்வளோ கூட்டமாக எல்லோரும் நின்று சாப்பிட்றத அந்த காட்சியை பார்க்கும்போது நேரடியாக அது ஒரு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஒரு கும்பலை பார்த்து ஒரு சந்தோஷமாக மகிழாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட பிரியாணி கிடைக்கேங்கிற ஒரு பார்வையில் பார்த்தா அது ஒரு இதாக தெரியுது. ஆனால் எனக்கு உள்ள என்ன பயம் வருதுன்னா, அந்த 2 மணிக்கு இவருடைய உடலில் அந்த பிரியாணியை செரிக்கக்கூடிய அத்தனை நொதிகளும், அதுக்கப்புறம் அவர் போய் வீட்டில் போய் உடனே படுத்துருவாரா இல்லை கொஞ்ச நேரம் நல்லா நடந்து வாக்கிங்லாம் போய் எல்லாம் பண்ணுவாரான்னு யோசிச்சு பார்த்தா 2 மணிக்கு சாப்பிட்டாரா 2 டைம்கால போய் தூங்க தான் செய்வார். அப்போ அதுக்குள்ளே அந்த நொதிகள் எப்படி இருக்கும், அவர் சாப்பிட்ட எண்ணெய் பலகாரங்களும் அதில் சேர்த்து கொண்ட பொருட்களும் எப்படி சீரணமாகுங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த விஷயத்தெல்லாம் வைக்க பார்க்கும்போது காலையில் 7:00 முதல் உணவு காலை உணவாக நம்ம வந்து ஒரு நீராகாரம் எடுக்கிறோம், இல்லை வந்து ஒரு தேநீர் எடுக்கிறோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக ஒரு கம்பங்கூழ் எடுக்கிறோம், ஒரு கஷாயம் எடுக்கிறோம் அது காலையில், அப்புறம் ஒரு இளங்காலையில் ஒரு உணவு சிற்றுண்டியாக எடுக்கிறோம், இல்லை மதியம் ஒரு சிறு பேருண்டி, மாலை கண்டிப்பாக 6:30-7 மணிக்குள்ளே நம்மளுடைய இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. அவர்களுக்கு வரக்கூடிய அந்த நோய் வரக்கூடிய சாத்தியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்கள் அன்றைக்கு நமக்கு சொல்லும்போது தெரியல, இப்படி இரவு பின்னிரவில் சாப்பிடக்கூடாது, இது சூரிய சூரிய அடைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி பெரிய அறிஞர்கள் எழுதும்போது அதே கருத்தை சொல்கிறாங்க. மெஷிசூட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்லையா, MIT பாஸ்டனில், அவங்களுடைய மருத்துவ கல்லூரி தான் வந்து உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு 4-5 இடத்துல இருக்கக்கூடிய MIT. அவர்கள் இப்போ தொடர்ந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி அதிகம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் அவங்க பரிந்துரைக்கிறதும் காலை மாலை உணவு எடுத்துக்கோங்க, மத்தியானம் ரொம்ப ஒர்க்கிங் சூப் மாதிரி லஞ்ச் மாதிரி ஏதோ ஒரு சூப்போ ஒரு ஃப்ளோ எடுத்துக்கோங்க, ஒரு சாலடு காலையிலையும் சாயந்தரமும் நல்லா சாப்பிடுங்க, ஆனால் 6 மணிக்கு சாப்பிட்ருங்க, 2 வேளை போதும். அந்த 2 வேளைக்கு அப்புறம் அவங்க பரிந்துரைக்கிறது ஒரு 14 மணி நேரம் குறைந்தபட்சம் அவங்க வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் விடுங்க, 14 hours விடுங்க, 14 hours 16 hours 18 hours வராங்க இப்போ. அந்த அளவுக்கு நீங்கள் வைத்த எம்டியாக விடும்போது ஒரு சிர்காடியன் ரிதம் இருக்கக்கூடிய இரவில் நல்லா படுத்து தூங்கும்போது வயிற்றிலையும் ஒரு உணவும் இல்லாமல் காலியாக இருக்கும்போது அவருக்கு பல நோய்களை வர தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை பின்பற்றி தான் ஆகணும். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த 2 வேளை உணவாகவும், அதுவும் காலை ஒரு உணவு மாலை ஒரு உணவு, மதிய நேரத்தில் ஒரு ஆற்றலுக்காக ஏதாவது எடுக்கக்கூடிய சிறு ஃப்ரூட்ஸ் கட்டோ இல்லைனா வந்து ஏதோ எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும்னு தோணும். இது வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. அதை ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க, பட் என்னன்னா நிறைய பேர் பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த இரவு உணவு வந்து ஒரு 9 மணியாவது அட்லீஸ்ட் 9 மணி அப்படிங்கிற அந்த இதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. அதை சாப்பிடாம படுக்கும்போது நைட்டு பசிக்குது, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது? இல்லை அது ஒரு பழக்கம் தான் எல்லாருக்குமே. எனக்கும் வந்து சிக்கல் இருந்துச்சு. நான் வந்து முன்னாடியெல்லாம் 11:30 வரைக்கும் மருத்துவமனை பார்த்துட்டு இருப்பேன், வீட்டுக்கு 11 மணிக்கு போய் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. அப்புறம் அதை ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தப்போ நான் 6 மணிக்கு சாப்பிட்றது, என்ன வேலை இருந்தாலும் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து மருத்துவமனை பார்க்கணுன்னா கூட 9 வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் பசிக்குது களைப்புனால் கண்டிப்பாக பசி வருதுன்னா ஒரு பழம் நல்லா ஒரு 2 கொய்யாப்பழமோ ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்டுட்டு அப்புறம் இரவு படுக்க போகும்போது உங்களுக்கு அந்த அந்த முதல்ல இருந்து அந்த அகோர பசி 9 மணிக்கு பசி ஏதாவது சாப்பிட்டாகணுங்கிற விஷயம் மாறதான் செஞ்சது. நிறைய பேருக்கு அது வந்து எல்லாமே 100 நாள் பழக்கம். நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவோம் எவ்ரிதிங் 100 நாள் தான். நீங்கள் முத 10 நாள் வந்து ஒரு மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு அந்த 10 நாளை கடந்துட்டிங்கன்னா அந்த 100 நாளுக்கு போகக்கூடிய பிடிவாதம் கிடைக்கும். 100 நாள் பழகிவிட்டால் ஆயுட்காலத்துக்கு நம்ம அழகாக போய்கொண்டே இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குரூப்பாக முயற்சி பண்ணணும். குடும்பம் மொத்தமும் மாறலாம், நண்பர்கள் எல்லாரும் மாறலாம், எல்லாரும் சேர்ந்து நான் வந்து இப்போ இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏ நீ மாறியான்னு சொல்லி மாற்றி நம்ம கொண்டு வரலாம். சில மாற்றங்கள் அவசியமானதுன்னு அதை நோக்கி நாம் நகர்ந்து தான் ஆகணும். இது ஏன் நான் கேட்குறேன்னா, இது போன்ற கேள்விகள் வருது. வீட்டில் இருக்கிறவங்களே நைட்டு பசிக்கும், சாப்பிட்டுட்டு படு, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படி 7 மணிக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டேனாலும் அதை யாரும் கேட்கறது கிடையாது. நைட்டு பசிச்சா தூக்கம் வராது, சாப்பிடணும். இல்லை சில ஒரு சில எல்லாத்துக்கும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கும். நீங்கள் சில மாத்திரைகள் எடுக்கிறீங்க, இல்லைனா குடல் புண்கள் இருக்கிறது, உங்களுக்கு வயிற்றில் ஏற்கனவே ஒரு நோய் இருக்குது, அப்போ உங்கள் மருத்துவரோட அறிவுரைப்படி ஒரு சிறு உணவுகளாக ஸ்மால் ஃப்ரீக்வன்ட் மீல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பெருவாரியாக நிச்சயமாக நீங்கள் 6 மணிக்கு நல்ல ஒரு ஹெல்தி உணவை எடுத்து பழகிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு நிச்சயம் பழகிக்கொள்ளும், அதுக்கு வந்து திரும்ப பசிக்காது. அப்படி நிறைய பேரை எங்களுடைய நோயர்களே நிறைய பேரை நான் பார்க்குறேன். சிறந்த MBBS கல்வி குறைந்த கட்டணம் வெளிநாட்டில் படிப்பு, கால் 8610891587. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open.